பண்டிகைக்கான 5 நாள் தொடர் விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஒத்துக்கிட மனசில் நாளும் அதான் நேசம். ஐயோ, ஹோம்ஒர்க் வேற முடிக்கலையே, லீவு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இப்ப பிராங்க்லின் வேற நம்மள பிக்கப் பண்ண வந்துகிட்டு வேற இருப்பானே, இப்ப என்ன பண்றது தெரியலையே. டே சின்டனே, வாட சீக்கிரம் கிளம்பும்டா, எங்க ஆள காணும் லூசு பையன். ஓ, வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கானா? ஆ, அது அங்க இருக்கேன், தாத்தாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னன்னால நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியதான். இப்ப வட்ட வட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் லீவை போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் அந்த விட்டு பைய. தாத்தா, உங்களை விட்டு வர மனசே இல்ல தாத்தா, நான் எனக்கு இருந்து போல தாத்தா. டே சின்டனே, சீக்கிரம் வாடா, நம்ம ஸ்கூல் டைம் ஆச்சு, ரொம்ப தூரம் போகணும். பிராங்க்லினே, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருப்பா சாமி. ஏண்டா, ஒரு ரெண்டு நாள் லீவுக்கே நீ இந்த குதி குதிக்கிறியே? நீ காலேஜ் படிக்கிறப்ப எத்தனை நாள் லீவ் போட்ட? ஏதாவது சொன்னா? ஏண்டா டே, எங்கள் தாத்தா விட்டு வர மனசே இல்லடா. ஒரு 5 நாள் மட்டும்டா எக்ஸ்ட்ரா லீவ் மட்டும் விட்றா ப்ளீஸ்ரா. தாத்தா வேடிக்கை பக்கம் வந்து சொல்லியா? ஆமாம் ஃப்ராங்க்லின், நானே சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஒரு 2 நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் லீவ் நான் டீச்சர்ஸ்ட்டு கேட்குறேன், ப்ளீஸ்ரா. அவன் ரொம்ப அழுகுறான்டா, ஒரு 2 நாள் லீவ் மட்டும் அவனுக்கு கூட. ஏண்டா, நீ ஸ்கூல் படிக்கிறப்ப எத்தனை தடவை அவனுக்கு லீவ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ மட்டும் இதை படிப்பாளி மாதிரி இந்த குதி குதிக்கிறியடா. அவன் ஸ்கூல் போகிறன்ட்டு ஒரே கணக்கு தானே, ப்ளீஸ்ரா ஒரு 2 நாள் லீவ் மட்டும் கொடுறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா, நீயாச்சும் அவனாச்சு. நான் கார் எடுக்கிறேன், வந்து வண்டியில் ஏற சொல்லு, இல்லாட்டி நாளை பிறகு அவனை எங்கேயும் லீவுக்கெல்லாம் கூட்டு வரமாட்டேன் பார்த்துக்க. லூசு பயலுக்கு, அவன் டீச்சர் எனக்கு அப்பயே ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேறாங்கடா. அவன் கிளாஸுக்கு போனாலும் எனக்கு பெருசாக ஒர்க் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஜாலியாக விட்டுருவானுங்க. என்னத்த அழுகுறானோ. டே சின்சானே, எனக்கெல்லாம் தெரியாது, கார் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ அதுக்குள்ளே வண்டியில் ஏறினா ஏறி. இல்லையா, 2 மாதம் வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், அப்போ லீவ் எல்லாம் கிடையாது. நீ ஸ்கூல் பக்கத்தில் மாடு தான் வாங்கி வைக்கணும். அட பாவி, நீ பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு சொல்லிட்டு போயிடுற, நான் வேற ஹோம்ஒர்க் முடிக்கல. எவனாச்சும் பொங்கலுக்கு ஹோம்ஒர்க் தருவானா? நான் பண்ணலடா. பண்ணல சின்சான், அதை தாத்தா இருக்கல்ல, நீ சும்மா இந்த ஒரு தடவை வந்து ஸ்கூலுக்கு போ, நாளை பிறகு எக்ஸ்ட்ரா லீவ் நம்ம நானே உனக்கு வாங்கி தரேன். ஃபீவர் இல்லாட்டி உடம்பு சரியில்லை, வயிற்று வழி ஏதாச்சும் லீவு போட்டுக்கலாம், நீ பார்த்து போயிட்டு வாடா செல்லக்குட்டி. ஐயோ தாத்தா, நீ என்னையா, ஜாலியாக வீட்டில் தானே இருக்க, அதனால சொல்கிறேன். சரி, இருந்தாலும் நீ சொல்கிறதுக்காக போகிறேன், போயிட்டு வரையா. ஐயோ தாத்தா வேறு பாய் காட்ட ஆரம்பிச்சிட்டான், இப்போ வேறு நடுங்குது. மேக்ஸ் டீச்சரை பார்த்தாலே பயமாக இருக்குது, அது சும்மாவே ஹோம்ஒர்க் டஃப்பாக தான் கொடுக்கும். டேய் போய் வளவளன்னு பேசாமல் கார் ரிவர்ஸை போடுறா. பார்த்துட்டா மட்டும் ஒழுங்காக வாடா ஓட்ட போகிற பைத்தியக்காரா. உன்னோட லட்சணம் எனக்கு என்னன்னு தெரியாதா? சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட தெரியாதவனுக்கு இந்த 4 டயர் வேற, இந்த வண்டி வேற பார்த்தியா, டப்பா வண்டி மாதிரி. எவ்வளோண்டா பாப்ப, சீக்கிரமா வண்டியோட ரிவர்ஸ் எடுக்கிறேன். சே, இந்த நாய்க்கு வேற நம்ம பார்க்கறதுக்கு பேசாமல் ஹோம்ஒர்க்கே பண்ணியிருக்கலாம் போல. டேய் என்னடா, ஏதோ உணங்குற மாதிரி இருக்குது, ஒழுங்கு மாதிரியே தான் ரிவர்ஸை போயிரு. இல்லை நாளை பிறகு எங்கேயுமே கூட்டு வர மாட்டேன் பார்த்துக்க. இங்கே அதட்டினா தான்டா அவன் திருந்துவேன், இல்லைன்னா திருந்தவே மாட்டியான். ஏய், இதெல்லாம் ஒரு காரணம் வேறு, என்னை இதில் கூப்பிட்டு போறியே பிராங்க்லினு, என்னைக்கு போய் சேருன்னு வேறு தெரில. அதில் நீ ஓட்டல் வச்சுருந்துக்கலாம். அதெல்லாம் நான் இதை பார்த்துக்கிறேன், நீ என்ன அப்படியே கேப்பில் அங்கேயே நின்றுக்கிட்டு சீக்கிரம் வந்து காரில் ஏறுறா பைத்தியக்காரப்பில்ல. அந்த கிடைக்கிற கேப்பெல்லாம் தாத்தா வீட்டில் இருக்குன்னு எஸ்கேப் ஆகிறியா? சீக்கிரம் ஏறு, அப்போ தான் நம்ம பொழுது விடிக்கிறதுக்குள்ள அங்கே போக முடியும். இந்த வண்டி பற்றி தான் உனக்கும் தெரியும்னு சொல்கிறல, அப்புறம் மெதுவாகிற. ஐயோ தாத்தா வரையா? சே, எவ்வளோ தூரம் தான் நம்ம இங்கேருந்து போகிறதுனு தெரியலையே. வண்டியில் வேறு பெட்ரோல் இருக்கா இல்லை டீசல் இருக்கான்னு வேறு தெரியல, சும்மா அடித்து ஓட்டி பார்ப்போம். டே சின்சானே, நீ தாண்டி மேப்பை பார்க்கணும், எனக்கு வழியெல்லாம் தெரியாது. அப்புறம் பார்த்துக்க, கடைசியில் என்ன எதுவும் சொல்லக்கூடாது பார்த்துக்க. அது மேப்பை நான் பார்க்கணுமா? வாடா, இன்றைக்கி நீ செத்தடா. ராங் ரூட்லேயும் உன்னை கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஒரு முட்டை சந்தில் முட்டை வரலனா மட்டும் பாரு. தம்பி, அப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்க, நாலு பேரும் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டோம் பார்த்துக்க. சார், இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணுறானடா. டே ஃப்ராங்க்லின், ஒரு நாள் எனக்கும் காலம் வரும்படி அன்னைக்கு இருக்கு பார்த்துக்க. சரி, வண்டியை ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டு லெஃப்ட் ரைட் எங்கேயும் திரும்பிடாத, மாட்டா இன்னைக்கு செத்துறா. டே ஃப்ராங்க்லின், சொல்ல மறந்துட்டுடா, இந்த லெஃப்ட் தான்டா. டேய், நான் தான் உங்கள்கிட்ட ஒழுங்குன்னு சொல்லுன்னு சொல்லடா. அப்புறம் என்னடா அப்புறம் என்ன, நீ ஒன்று பண்ணுறேன், நீ வேணா மேப்பை பாரு, நான் வண்டி ஓட்டவா? ஏண்டா, உன்னை நம்பி நான் வண்டி ஓட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கேன், ஏன் இன்னைக்கு தீபாவளி தான்டா, நேராக வண்டியை போய் எல்லா வண்டியிலும் மோத வண்டி தான். டேய், இங்கே போடுறா, ஹைவே வந்துருச்சு, இந்த ஹைவேல என்னிட்ட ரோடு கிராஸ் பண்ணுறது, அதனால தான் நான் சொன்னேன் ஒழுங்காக மேப்பை போடுறான்னு. இப்போ சம்மந்தமே இல்லாத ரோட்டில் நிற்க வேண்டியதாக போயிருக்கு. டேய் டேய் ஃப்ராங்க்லின், ப்ளீஸ்ரா, எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகாமல்றா, எனக்கு ரொம்ப முடியலடா, உடம்புலாம் வலிக்குதுரா. அதனால தான் நான் சொல்கிறேன், நேற்று அந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கேன்ல, அவன் பாலை தூக்கி அடிச்சிட்டான்டா, ஏதோ 7 ஸ்டோன்னு சொல்லிட்டு. டேய், அதுக்கு நான் என்னடா பண்ணுறது லூசு பேர், நான் தான் அப்பயே சொன்னேன் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணுறானே, இப்போ வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், அங்கே பாடுறா, சைக்கிள் கார் மோது கொண்டு நம்ம காரை சேஸ் பண்ணிட்டு போகிறான்டா ஃப்ராங்க்லின், கொஞ்சமாச்சு ஸ்பீடாக ஓட்டுறா. டேய், என்றைக்குமே வாழ்க்கை அவசரமாக போகக்கூடாதுரா, அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெள்ளனா கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே பாரு, சைக்கிள் காரெல்லாம் விடிய விடிய ஓடினாலும் அங்கே தான் இருப்பேன். நம்ம கேஷுவலாக உட்காந்துட்டு போகிறோமா? அப்போ ஆமாட்டேன், நின்றுக்கிட்டா வரையா. டே ஃப்ராங்க்லின், அடிச்சு ஓட்டுறா, ஏன்டா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டா சொல்ல மாட்டேன், இரு, யாரும் ஃபோன் பண்ணுறேன்ட்டு இவேன்டா இப்போ ஃபோன் பண்ணுறியா? ஃப்ராங்க்லின், நீ எங்கே இருக்க? அது நான் எங்கே இருந்தோம், உனக்கு என்னடா லூசு போயில விஷயத்தை அதை சொல்கிறா.
பிராங்கில் உங்க வீட்ல ஏதோ ஒரு திருடன் வந்துட்டதா நான் பார்த்தேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா சொன்னாங்க அந்த திருடன் ரொம்ப டேஞ்சரா இருக்கான். அது திருடன் டேஞ்சரா இருக்கானா? அவேதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா எதுவும் பொருள் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நீ சீக்கிரம் போய் உங்க வீட்டுல பாரு. அவன் எதுவும் திருடி வீட்டுக்கு போயிருக்க போற அதான் முன்னாடியே கால் பண்ணி சொல்றேன். பாவி, டேய் வாடா அடிச்சு கிளப்பமுடா வண்டியை. எவனோ நம்ம வீட்டுல திருடம் வந்துட்டு போயிருக்கானா? அவன் என்ன நம்ம வீட்டுல என்ன பண்ணியான்? வீட்டுலதான் ஒண்ணுமே இல்லையே, அதை பிறண்டா திருடிட்டு இருக்கியான். வை வாடா சின்சானே, இங்க இருக்கிற ஒருத்தனி விட கூட சேசிங்கல நீங்க முடிக்கிறோம்டா. டேய் நீ வேற வண்டி ஓட்ட தெரியாதடா, இல்லடா வண்டி திருடி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு இருக்க. ஆஹா, நான் தெரியாம ஓட்டு கேட்டுருண்டா பிராங்க்ளின். ஒழுங்கா மெதுவே ஓட்டுறா என்டா. ஓரளவுக்கு ஸ்பீடுனா பரவாயில்ல, நீ ஓட்டுறத பட்டா வண்டி புல்லட் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடா போக நான் நினைச்சு கூட பாக்கடா பிராங்க்ளின். பீசுரா பீசுரா மெதுவா போடா. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே அப்போ சைக்கிள் நம்மளுக்கு சேஸ் பண்ணி கிண்டல் பண்ண. இன்னைக்கு வாடா, நீங்க எல்லாம் செத்தீங்கடா. சே, இன்னைக்கு என்னடா பண்றது? எவன் திருட வந்திருப்பான்? நம்ம வீட்டுல தான் அப்படி ஒண்ணு பொருள் இல்லையே. நம்ம வீட்டுல திருடி அவன் என்ன பண்ண போறியான்? பா சீக்கிரம் இறங்கடா, வீட்டுக்கிட்ட எப்படியோ வந்தாச்சு. எம்மா யாடப்பாவி, லைட்டாக டயர்டாக இருக்குது. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, சீக்கிரம் ஓடி உள்ளே பார்ப்போம் என்ன பொருள் திருடா தெரியல. ஆஹா, உள்ளே டிவியெல்லாம் மாட்டி வச்சிருந்தேனே, டிவி கிவி திருடிருப்பானா? இல்லை கதை திறந்து பார்ப்போம். அடப்பாவி, கதவை பூட்டாமலே விட்டேன். அப்படி இப்போ வீட்டுக்குள்ளே வந்து என்ன திருடிருக்கான்னு வேறு தெரியல. டே சின்சா, நீங்கள் பார்த்தியா கதவை ஆல்ரெடி எவ்வளோ திறந்து போயிருக்கேன். அப்போ சொன்ன மாதிரியே அந்த இடத்துல யாரோ திருட வந்து தான் இருக்கேன் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். யாரா இவன்? இன்னும் இடமே நல்லா குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. டீ என்னடா டேபிளில் ஒன்றுத்தையும் காணும். ஏய், அது போறப்பே ஒண்ணுமே இல்லாம தான்டா இருந்துச்சு. நீ ஏதோ உளறாதடா. அதுவும் கரெக்டு தான். சரி, நின்று சுத்தி முத்தி பார்ப்போம். பரவாயில்ல, இருக்கிற பொருள் அப்படியே தான் இருக்கு. என்ன ஒருவேளை டிவி கிவி தூக்கிட்டு போனோம் இருந்தா? டே சின்சாரே, நாங்கள் போய் டிவி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அது இருந்தால் தான் நம்ம கிரிக்கெட் மேட்சே பார்க்க முடியும். ஆ, டிவி இருக்குது, டிவி ரிமோட்டும் இருக்குது. அப்புறம் என்னத்தை தூக்கியிருப்பியா? என்ன தெரியலையே. திருடன்னா ஏதாச்சும் திருடி தான் போகணும். டீ கீழே ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம். அங்கே தான் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் சட்டி பண்ணிலாம் காயப்பட்டுருக்குமே, அதுக்கு இதே தூக்கி இருக்க போறியா? போய் பார்ப்போம். அட பாவி, இந்த ரூம் பூட்டி இருக்கு, நல்ல வேலை அதுக்குள்ளே போகல. அப்போ எங்கே என்ன திருடி இருப்பியா? பெட்டில் பார்ப்போம். ஆ, பெட்டில் தலைவாணி இருக்குது, பெட்ஷீட்டே இருக்குது. வேற என்னத்தை திருடி இருப்பியா? அங்கே போய் துணியை பார்ப்போமா, துணி எதுவும் இருக்கான்னு. அட பாவி, என் துணி ஏதோ ஒரு சட்டி குறையிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை இல்லை, சட்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் என்னத்தை திருடி இருப்பியா? அச்சா பிராங்க்ளின், சீக்கிரங்க வாடா. டே இன்னும் சின்சான் கத்துற மாதிரி இருக்கு, ஓடி பார்ப்போம். என்ன தெரியலையே, எதுக்கு இவ்வளோலாம் அவன் கத்த மாட்டேனே. உருவலை கட்டறம்போது காலில் கடிச்சு வச்சிருச்சா? எதனால இப்படி கத்துறியான்? டே சின்சானே, இருறா வந்துடுறேன்டா. எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? டே லூசு போயில சின்சானே, எதுக்குடா சிவத்தை பார்த்து கத்திட்டு இருக்க? பைத்தியமா நீ, என்னாச்சிரம் விஷயம்? டே பிராங்க்ளின், உன் பின்னாடி இருக்க பார்த்தியா, அது தாண்டா மேட்ரு. அந்த கதவு இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, பார்த்துருக்கியா நீ? என்னடா சொல்கிறேன், இந்த கதவு இல்லையா? அட ஆமாம், இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கதவை நான் இங்கே பார்க்கவே இல்லையே. எப்படி இந்த கதவு இங்கே வந்துச்சு? ஒரு வேளை திருடன் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு மேலே எதுவும் வச்சுட்டு போக வந்திருக்கானா? என்னன்னு தெரியலடா சின்சானே, எதுக்கு திறந்துக்கிறது பார்ப்போமா? என்னன்னு வேறு தெரியலையே, உள்ளே பாம்பையும் வச்சுருந்தா என்னடா பண்ணுறது? டே நம்ம பக்கம் தான் பாமா, ஒழுங்காக என்னன்னு திறந்து போடுற பிராங்க்ளின், எனக்கே பயமாக இருக்குடா. அட டே என்னடா, இதுக்கு எடுத்தாலும் என்ன தான் மாட்டி விடுவியாடா? சரி விடு விடு, நானே திறந்து பார்க்குறேன். என்ன இருக்குன்னு வேறு தெரியல, என்னவா இருக்கும்? ஏண்டா உள்ளே ஒரு வேளை பாம்பு கீம்பு வச்சுருந்தானா? பாம்புக்கே பயப்படல, பாம்புக்கடா பயப்பட போகிறேன். டே இருடா திறந்து பார்க்குறேன். டே ஹேர் பின் வச்சு திறந்தாலும் திறக்க முடியலடா, அவர் என்னடா பண்ணுறது? டே ஒரு ஐடியா, ஒரு வேளை பாம்பையும் போட்டு பார்ப்போமா? பாமா, ஃபஸ்ட்டு கதை உடச்சி தான் பார்க்கணும், வேறு வழி ஒன்றும் கிடையாது. வெயிட் பண்ணு, உடச்சி பார்ப்போம். இந்த ஒன்று, இந்த ரெண்டு, எத்தனைடா, இந்த மூணு, ஏன்னா இத்தனை உடைய உடை, இந்த டோர் உடைய மாட்டேங்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கானா? என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஆஹா, என்னால் முடியல, பெஸாமல் ரிவர்ஸ் வாங்கிடுறேன்டா. டேய், இந்த டோர் ஒரு வேளை செங்கலில் இது செஞ்சு வச்சுருக்கானா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. டீ, இது ஸ்டீலு எல்லாமே கலந்து வச்ச மாதிரி இருக்குடா சின்சானே. இது உடைக்க முடியல, வேறு ஏதாச்சும் ஐடியா வைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஐடியாவை நீயே வச்சுக்க. இப்போ இந்த சின்சனோட ஆட்டத்தை மட்டும் பாடுறா. டே எவ்வளோ பெரிய பெஞ்சுமே உடச்சிருக்கு தெரியுமா? நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ரா. இதோ ஒரு மேட்ரா, இந்த வாங்கிக்க. அம்மா அடப்பாதி, என்னடா என் கால் தான் வலிக்குது, எத்தனை டே அடித்தாலும் உடைய மாட்டேங்குது இந்த டோரு. டீ, இந்த டோர் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரியலடா. ஒருவேளை யானையால் இது கட்டினாங்களா? ஏன் இதுக்கு சம்மந்தமே இல்லையே, எதுக்கு நம்ம இப்போ சொன்னோம்? ஆஹா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டே பிராங்க்ளின், நீ சொன்னதாண்டா உண்மை, இதுக்குள்ளே ரொம்ப டஃப்பாக இருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுடா. பெசாம நம்ம ஏன் பாம்பு போடக்கூடாது? என் பேக்கில் ஆல்ரெடி ஒரு 6 பாம்பு வச்சுருக்கேன், அந்த பாம்பு எடுத்து போட்டால் வெடிச்சா என்னவா? அது பாமா. டே தீபாவளி முடிஞ்சு இப்போ கொண்டாடுறா, நான் எதுக்கு வம்பு, நான் ஓடுறேன்டா சாமி. அம்மா டே என்னடா சொன்ன மாதிரி வீசிட்டியா, எனக்கெல்லாம் இதுக்கு சம்மந்தமே இல்லடா. டே ஓடு ஓடு சின்ன பாயிண்டா, நீ இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், நான் பார்த்துக்கிறேன். இந்த டோரை ஒரே செகண்டில் உடைக்கிற மாதிரி, இதுக்குள்ளே அப்படி என்ன வச்சிருப்பானுங்க தெரியலையே. ஒருவேளை உள்ளே பெரிய தங்க முட்டை இருக்குமோ? இந்த வெடிக்க வைப்போம். அப்பா வெடிச்சிருச்சு நினைக்கிறேன், உள்ளே போய் பார்ப்போம். டேய் என்னடா இது, இவ்வளோ பண்ணி வெடிக்க மாட்டேங்குது. சரி இன்னொரு 4 பாம்பு தூக்கி போடுவோம். அட பாவி, சின்சான பையன் ஓடியா போயிட்டான் போல இருக்கு லூசு பையன். இன்னொரு 4 பாம்பு தூக்கி போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒன்று, இந்த ரெண்டு, அப்போ அது ஒரு 5 பாம்பு போட்டோம். இப்போ ஒரு 8 பாம்பாச்சும் போட்டு பார்ப்போம், அப்போ தான் அதில் வெடிக்குமே. அப்பா இத்தனை பாம்பு போட்டாச்சு, கடவுளே இது வெடிச்சிடறா சாமி. அடா டேய் நல்லா தான் வெடிச்சிருச்சு. ஆ, உடஞ்சிருச்சுடா, உள்ளே போய் பார்ப்பேன்டா என்ன இருக்குன்னு. டேய் என்னடா இவ்வளோ போட்டு இந்த டோர் உடைய மாட்டேங்குது. ஆஹா, டே சின்சானு எங்கடா இருக்க லூசு போயிலே? ஆஹா, எங்கேயோ ஓட்டானா?
டேய் மாமே நான் இங்கே தாண்டா இருக்கேன், என்னடா கதை உடஞ்சிருச்சா, ஜலி ஜலி ஜலி. இந்த கதை உடஞ்சாலே சூப்பரா. டேய் என்னடா இந்த கதை இன்னும் உடையலை, என்ன கதைடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை இதுதான் இந்தியா கேட்டோ? சே, சோசியல் புக்கில் படித்தது கரெக்டாக போச்சு, இந்தியா கேட்டதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. ஒருவேளை எவனை தூக்கிட்டு வந்து வச்சிட்டானா? டேய் லூசு மாதிரி உளராதரா, இது இந்தியா கேட்டெல்லாம் கிடையாது, ஏதோ லூசு பையன் கதவை இங்கே மாட்டி வச்சுட்டு போயிருக்கான். இந்த கதவுக்கு பின்னாடி இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல. ஒரு ஐடியா வேணால் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்ப்போம், ஏன்னா அவன் தான் இதுக்கெல்லாம் கரெக்டான ஆள், அவன் இது இருக்கிற ஸ்ட்ராங்கு, சரியான ஸ்ட்ராங்கு. மாப்பிள்ள எங்கே இருக்க? ஒரு சின்ன பிரச்சனை, சீக்கிரம் நம்ம ஏரியாவுக்கு வா. ஏரியான்றது என்ன, ஏரியாவில் நிற்பேன். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வா. நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஒரு சின்ன பிரச்சனை, அது உன்னால தான் சால்வ் பண்ண முடியும். நீ வந்தாலே போதுடா மச்சான், வர முடியாதெல்லாம் சொல்லிடாதரா, உன்னை நம்பி தாண்டா நாங்கள் நிற்கிறோம். அப்பா டே சின்ன அவன் வரேன் சொல்லிட்டான், இனி அவன் வந்தாலே களை கட்டுதல் தான். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவன்? என்ன பங்கு, என்ன கூப்பிட்ட, என்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்டா, யாரும் அந்த பிரச்சனை. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனையே சின்ன பிரச்சனை தான், அவங்களுக்கெல்லாம் அது பெரிய பிரச்சனையே தெரியாது, பட் எங்களுக்கு தான் அதுல பெரிய பிரச்சனையே. இதான் இந்த டோருக்குள்ளே டோர், இதை தான் உடைக்கணும். அடா பாவி, தேனோஸு தோறுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, இந்த டோரை உடைக்க சொல்றீங்களா? உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. டே மாமே, பேச்சை நிறுத்திட்டு போய் வேலையை காட்டுறா. டேய் சின்ன போயிலு, நீ நவுந்து அந்த பக்கம் போடா. டே சின்சான், இந்த கதவு தானே? ஆமாங்கண்ணா. இப்போ பாடுறா, இந்த கதவு உடச்சே உடைக்கிறேன்டா, இந்தா வாங்கிக்க. அடா பாவி, என்னடா இந்த கதவு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹல்க்குக்கிட்டே உன் பவரை காட்டுறியா? நான் அடித்தா என்ன ஆகணும்னு தெரியுமில, ஒழுங்காக கதவை திறந்துரு. என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒருவேளை ஹைட் இது வச்சு பார்ப்போமா, என்னடா ஜம்ப் கூட பண்ண முடியல, இந்த கதவை நம்மளை கட்டி சின்னதாக தானே இருக்குது, அப்போ ஏன் இந்த கதவை உடைக்கவே முடியல தெரியலையே. சே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, என்னடா பண்ணுறது, இப்போ என்கிட்ட சொன்னால் நம்மளை வேறு திட்டுவானே, சரி சும்மா சமாளிப்போம். டே மாமே, இன்னைக்கு காலையில் நான் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே குடிக்கல, அதனால தான் என்கிட்ட சத்தே இல்லை. ஒன்று பண்ணுறேன், நான் போய் வேணா குடிச்சிட்டு வரவா? என்ன மாமே வேடிக்கை மட்டும் பார்க்குறேன். டேய் உன்னை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோமா, இல்லை இங்கே அடிச்சு துரத்தலாமான்னு பார்க்குறேன். ஒழுங்காக ஓடி போடுறா, நான் வேற ஆளை கூப்பிட்டேன். இன்னும் மாமே இவ்வளோ அசிங்கப்படுத்துறேன். சே ஹல்க்குக்கே அவமானம் மாமே, அவெஞ்சர்ஸ் டீம்லலாம் அதை போய் சொல்லிடாத, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா. சே என்னடா இந்த டோர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த டோருக்குள்ளே இப்படி என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலையே. அம்மா ஐ அப்பா, அடா பாவீங்களா, யாரா இந்த இடத்துல கல் வச்சவன், ஐயோ சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சே இந்த இடத்துல வலிக்கு விழுந்துட்டுமே, எங்கே உங்கள் வீட்டில் எதுவும் கதவை உடைக்கணுமா? ஐயே இதே வேலையை நினச்சிட்டாங்களோ. சரி விட்டு, யாரும் வரானு சொன்னானே, இவன் வரான்னு பார்ப்போம், அவன் வந்து என்னத்தை கழட்டுவியான், நம்மளாலேயே கழட்ட முடியல. மாமி என்ன பிரச்சனையும் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு, நீங்களும் காதை பற்றிக்கோங்க. இப்போ நான் காட்ட போகிற காட்டை வேற காட்டு, எவ்வளோ பெரிய அடினா. டே சின்ன பையன் நவுந்து போடா, இந்த துப்பாக்கி வச்சு சுடுதல் தான். அடா பாவி, எங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டு இருக்க லூசு பையலே. டே இதில் என்னடா கேட்டுக்கிட்டு, இன்றைக்கி இந்த கதை உடைக்காமல் விட மாட்டேன், என்னடா எவ்வளோ சுட்டாலும் உடைய மாட்டேங்குது இந்த கதவு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக, நான் எத்தனை புல்லட் விடுறா மட்டும் போறேன், இதெல்லாம் அன்கவுண்டபிள் புல்லட்ரா, கண்ணில் புல்லட் தீரவே தீராதுரா. அடா பாவி, நாங்களாம் ஸ்டிக்கி பம் போட்டே அது உடையில, போய் போய் இந்த கண்ணை வச்சு சுட்டு உடையவா போகுது லூசு பாயிலே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கானே தெரில. நது ஸ்டிக்கி பாம் போட்டே உடையலையா, நல்ல ஐடியா கொடுத்த மாமே. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஆட்டோ பாம், இந்த வாங்கிக்க மாமே. இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் டோர் பால் நீ தான் வெடிப்ப, ஓடி வந்துடு. ஆட்டோ பாவி, உன்னை கூட்டு வந்ததுக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டடா. ஐயோ தலைவரை வலிக்குது. டே ஒழுங்கு மாதிரி தான் வீட்டை காலி பண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ, சுடுதலை பிடிச்சி மூஞ்சி ஊற்றிடுவேன். ஓகே ஓகே கூல் மாமே. சே இன்னும் இவ்வளோ அவமானப்படுத்துறியா மாமே, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றனால இதெல்லாம் போகிறதுக்கு வேண்டியதாக இருக்குது. சரி குதிச்சு போவோம்டா. என்னடா ஸ்விம்மிங் பூல் நல்லா தரமாக தான் கட்டியிருக்கியான். சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு என்ன வேலை தான் முடியல, நம்ம வந்தது போயிடுவோம்டா சாமி வரட்டா. என்ன இது, கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு, வீட்டில் யாருமே இல்லையா, என்ன இங்கே வாசல் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சின்சானே, இங்கே பார்த்தியா யார் வந்திருக்குன்னு, உங்கள் கிராணி வந்திருக்கண்டா, என்னடா சந்தோஷப்படம் பார்த்தீங்கன்னா முறைச்சி முறைச்சி பார்க்குறீங்க. கிராணி நான் ஏற்கனவே காண்டில் இருக்கேன், ஒழுங்கு மாதிரி தான் போயிடு. அந்த காண்டு என்னன்னு எனக்கும் தெரியுண்டா லூசு பயிலே, இந்த கதவை திறக்க முடியலன்னு தானே பரம்பரை பரம்பரையாக திருட்டு பசங்கடா, நம்ம நம்மக்கிட்டே போய் நீ திருட முடியன்ற பாரு. இரு இந்த ஹேர்பின் வச்சு நான் இந்த டோரை திறக்கிறேன் பாரு. சே இதுக்கு போய் நீ கொடுத்த பில்டப் இருக்கு பற்றியா, இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு வெட்டியா இருப்பாங்களே அவங்க தானே கூப்பிட்டேன், இப்போ போய் கதவை திறந்து பாரு, ஒர்க் அவுட் ஆகும். கிராணி எனக்கு டென்ஷன் எடுத்தாத, ஹல்க்குனாலே முடியலன்ட்டியா, நீங்களாம் வந்து ஒரு ஹேர்பின் வச்சு திறந்துட்டேன்ற. டேய் போய் செக் பண்ணி பாடுறா, அப்புறம் வந்து பேசுவேன். கிராணி இப்போ முட்டை அதை திறக்கல, அப்புறம் பார்த்துக்க, ஏற்கனவே நீ சொட்டையாக தான் இருக்க, அப்புறம் அடிச்சு மொட்டையாக்கி விடுற பார்த்துக்க, என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு இந்த கிழவி, உள்ளே தான் போய் பார்ப்போமே. டீ இங்க வந்து பாரு சின்சானே, என்னடா வீடு எல்லாம் பளபளன்னு இருக்கு, டைல்ஸ் எல்லாம் போட்டு. டீ என்னடா இவ்வளோ கார் இருக்கு, டீ இதெல்லாம் என் லைஃப்ல பார்த்ததே இல்லடா, ரோடு பார்க்கிங்ல கூட இவ்வளோ காரை நான் பார்த்ததே இல்லடா, என்னடா அது இவ்வளோ பிற நம்ம வீட்டுக்குள்ளலாம் வந்து வச்சுட்டு போனாங்க, எப்படி எனக்கே தெரியல. ஓ இந்த வீட்டு ஓனர் வாங்குறப்ப இதெல்லாம் வச்சுட்டு போயிருந்தானா, அந்த இடத்துல தான் இவன் காரை வந்து நிறுத்திட்டு போயிருக்கேன் திருட்டு பையன், இப்போ நல்ல திருட தான் போலப்பா. சே இந்த கார்ல என் வாழ்க்கையில பார்ப்பனான் இருந்தேன், பட் இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு. டே சின்சானே காலையில் அந்த காரை என்ன பில்டப் கொடுத்து திட்டு திட்டினேன், இப்போ பார்த்தேன் அந்த கார் டீ
இந்த காரை பாரு, ரோஸ் கலர்ல இருக்கு, பிங்க் கலர்ல செம்மையா இருக்குல்ல. டீ இரு, பின்னாடி ஏதோ ஜொலிக்குது, என்னடா இது? டீ இது கோல்டு பிஸ்கெட்டு. சே சின்சா, நீங்க பாருறா கோல்டு பிஸ்கெட் இருக்கு, என்னென்னமோ வச்சிருக்கீங்களா, கோல்டு காயின் அங்க ஏதோ இருக்கு, ஏதோ பேப்பர் மாதிரி பறக்குது. ஒரு செகண்ட் வழி விடுங்கடா. ஐயோ கிராண்டி, நான் வந்து போய் அங்கிட்டு. இங்க பாருறா பணக்கட்டு, இது எல்லாமே நமக்கு தான் சொந்தமா, கெத்து காட்டலாம் போ. பிராங்க்லின், லூஸ் மாதிரி பேசாதடா பிராங்க்லின், இதெல்லாம் தப்பு இல்லையா? நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லடா சின்சானே. இந்த காசு நம்மளை தேடிதான் வந்திருக்கு, நம்ம ஒன்றும் காசை தேடி போல. ஸோ இது எதுவுமே தப்பு இல்லைதான், என்ஜாய் பண்ணுவோம், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சுத்த வேண்டியதான்டா. நீ இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்குள்ள பயந்துட்டு இருந்தல, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அந்தந்த டே அந்தந்த லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் இருக்குது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க.